நாம் உரக்க சொல்வோம், நாம் உரக்க சொல்வோம், செவி பிளக்க சொல்வோம், செவி பிளக்க சொல்வோம், இன்னும் வாங்கி ஒழிப்போம். சிறையில் அடை, சிறையில் அடை, மொத்தமாக சிறையில் அடை, மொத்தமாக சிறையில் அடை, ஆண்களையும் பெண்களையும், ஆண்களையும் பெண்களையும், சிறுவர்களையும் குழந்தைகளையும் சிறையில் அடை, சிறையில் அடை. என்பிஆரின் கொடுமையிலே, என்பிஆரின் கொடுமையிலே, அகதிகள் முகாம் செல்வதற்கு சிறைச்சாலைகள் சிறந்த இடம். என்பிஆரின் கொடுமையிலே, அகதிகள் முகாம் செல்வதற்கு சிறைகளே சிறந்த இடம். அகதியாக சாகாமல், அகதியாக சாகாமல், சிறை கைதியாக சாகிறோம், சிறை கைதியாக சாகிறோம். போராட்டம் இது, போராட்டம் போராட்டம் இது, போராட்டம் போராட்டம். என்பிஆரை கண்டிக்கின்ற, என்பிஆரை கண்டிக்கின்ற சிறுபான்மை சமுதாயத்தின் சிறை நிரப்பும் போராட்டம். தமிழக அரசு, தமிழக அரசு, என்பிஆருக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் மிரட்டு. தமிழக அரசு, தமிழக அரசு, என்பிஆர் நடவடிக்கையை இந்தியாவில் கொண்டு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தில்லை, அனைவருக்கும் ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்து. இந்து மக்களே, இந்து மக்களே, இந்து மக்களே, இந்து மக்களே, இது உங்களுக்குமான போராட்டம். இந்து மக்களே, இந்து மக்களே, இது உங்களுக்கான போராட்டம். எங்களோடு நீங்களும் சேர்ந்து, எங்களோடு நீங்களும் சேர்ந்து என்பிஆரை எதிர்த்திடுங்கள். எங்களோடு நீங்களும் சேர்ந்து என்பிஆரை எதிர்த்திடுங்கள். நாம் உரக்க சொல்வோம், நாம் உரக்க சொல்வோம், நாம் உரக்க சொல்வோம், நாம் ஓங்கி சொல்வோம், இன்னும் ஓங்கி சொல்வோம், இன்னும் ஓங்கி சொல்வோம். நாம் மீட்டெடுப்போம், நாம் மீட்டெடுப்போம், நாம் மீண்டும் அடைவோம், நாம் மீண்டும் அடைவோம், நாம் மீண்டும் அடைவோம். நாம் உரக்க சொல்வோம், நாம் உரக்க சொல்வோம், நம் உரிமை காப்போம், நம் உரிமை காப்போம். பாசிசம் ஒழிப்போம், பாசிசம் ஒழிப்போம், பாசிசம் ஒழிப்போம், பாசிசம் ஒழிப்போம். மதவெறி மாய்ப்போம், மதவெறி மாய்ப்போம், மனிதம் காப்போம், மனிதம் காப்போம், இறையாண்மை மீட்போம், இறையாண்மை மீட்போம், நம் தேசம் காப்போம், நம் தேசம் காப்போம், நம் தேசம் காப்போம். புது வரலாறு படைப்போம், புது வரலாறு படைப்போம். உன் சீயவிலிருந்து, உன் சீயவிலிருந்து, உன் சீயவிலிருந்து, உன் என்ஆர்சியிலிருந்து, உன் என்ஆர்சியிலிருந்து, உன் என்பிஆரிலிருந்து, உன் என்பிஆரிலிருந்து, உன் என்பிஆரிலிருந்து, உன் என்பிஆரிலிருந்து நாம் உரக்க சொல்வோம், நாம் உரக்க சொல்வோம், நாம் உரக்க சொல்வோம், செவி பிளக்க சொல்வோம், செவி பிளக்க சொல்வோம். இன்னும் ஓங்கி ஒழிப்போம், இன்னும் ஓங்கி ஒழிப்போம். அட பயப்பட மாட்டோம், அட பயப்பட மாட்டோம், அடங்க மறுப்போம், அட அடங்க மறுப்போம், அட அடங்க மறுப்போம். இது சங்கி படையல, இது சங்கி படையல, இது சங்கி படையல, இது சங்கி படையல. நாம் அழுத்தி சொல்வோம், நாம் அழுத்தி சொல்வோம், இன்னும் ஓங்கி சொல்வோம், நாம் உரக்க சொல்வோம். இது கண்ணியர் முழக்கம், இது கண்ணியர் முழக்கம். குழந்தைகள் சொல்லும், குழந்தைகள் சொல்லும், இது எங்கள் பாட்டணி நாடு. நம் உரிமைகள் காத்திட, நம் உரிமைகள் காத்திட. நீ வீழ்த்த நினைத்தாலும்,
நீ வீழ்ந்து நினைத்தாலும் நாங்கள் வீழ்ந்திட மாட்டோம், நாங்கள் வீழ்ந்திட மாட்டோம். இன்னும் வீறு கொண்டெழுவோம், இன்னும் வீறு கொண்டெழுவோம், இன்னும் வீறு கொண்டெழுவோம். கொண்ட வந்தவனே, ஒண்ட வந்தவனே, உன்னை விரட்டி அடிப்போ, இன்னும் விரட்டி அடிப்போ, இன்னும் விரட்டி அடிப்போ. உரிமை மீட்போ, குடியுரிமை காப்போ, குடியுரிமை காப்போ. நாம் ஓங்கி உழைப்போ, இன்னும் ஓங்கி உழைப்போ. செவி விளக்க சொல்வோம், செவி விளக்க சொல்வோம், செவி விளக்க சொல்வோம். இது எங்கள் தேசம், இது எங்கள் தேசம், இது எங்கள் தேசம், இது எங்கள் தேசம், இது எங்கள் தேசம். அடக்க நினைத்தாலும், அடக்க நினைத்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். நாங்கள் வெளியேற மாட்டோம், நாங்கள் வெளியேற மாட்டோம், நாங்கள் வெளியேற மாட்டோம். என்னை விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், என்னை விரட்டி அடிப்போம். நாங்கள் தளர்ந்திட மாட்டோம், நாங்கள் தளர்ந்திட மாட்டோம், நாங்கள் தளர்ந்திட மாட்டோம். உன்னை விரட்டி அடிப்போம், உன்னை விரட்டி அடிப்போம். படை கொண்டு வந்தாலும், படை கொண்டு வந்தாலும், படை கொண்டு வந்தாலும் வீறு நிலை போட்டு சொல்வோம், இன்னும் வீறு நிலை போட்டு சொல்வோம், இன்னும் வீறு நிலை போட்டு சொல்வோம். ஒரு சட்டம் தகர்ப்போம், ஒரு சட்டம் தகர்ப்போம். உன் திட்டம் உடைப்போம், உன் திட்டம் உடைப்போம், உன் திட்டம் உடைப்போம். உன் கொட்ட மடக்குவோம், உன் கொட்ட மடக்குவோம். உறக்க சொல்வோம், இன்னும் ஓங்கி சொல்வோம், உறக்க சொல்வோம், இன்னும் ஓங்கி சொல்வோம், இன்னும் ஓங்கி சொல்வோம், இன்னும் ஓங்கி சொல்வோம். செவி விளக்க சொல்வோம், செவி விளக்க சொல்வோம். நாம் உறக்க சொல்வோம், நாம் ஓங்கி சொல்வோம், செவி விளக்க சொல்வோம். உன்னை விரட்டி அடிப்போம், அட ஓங்கி சொல்வோம், அட ஓங்கி சொல்வோம், இன்னும் ஓங்கி சொல்வோம். செவி விளக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம், இன்னும் ஓங்கி சொல்வோம், இன்னும் ஓங்கி சொல்வோம். கொடியது, 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 கொடியது. கொரோனா வைரஸ் கொடியது, கொடியது. அதை விட கொடியது, அதை விட கொடியது. NPR, NRC, NPR, NRC. கொரோனா வைரஸ் கொடியது, கொரோனா வைரஸ் கொடியது. அதை விட கொடியது, அதை விட கொடியது. NPR, NRC, NPR, NRC. கொரோனா வைரஸ் தாக்கத்திலே, கொரோனா வைரஸ் தாக்கத்திலே இந்தியாவில் இதுவரைக்கும் இரண்டு பேர் தான் இறந்துள்ளார்கள், இரண்டு பேர் தான் இறந்துள்ளார்கள். கொடுமை சட்டம் CAA-வால் 80 பேரின் உயிரே போச்சு, 80 பேரின் உயிரே போச்சு. கொடுமை சட்டம் CAA-வால் 80 பேரின் உயிரே போச்சு, 80 பேரின் உயிரே போச்சு. பல்லாயிரம் கோடி மதிப்புடைய சொத்துக்கள் தீக்கிரையாச்சு, சொத்துக்கள் தீக்கிரையாச்சு. பல்லாயிரம் கோடி மதிப்புடைய, பல்லாயிரம் கோடி மதிப்புடைய சொத்துக்கள் தீக்கிரையாச்சு, சொத்துக்கள் தீக்கிரையாச்சு. கலவரம் செய்தான், கலவரம் செய்தான், செய்தாய், கலவரம் செய்தான். இந்தியாவை அழிக்க வந்த, இந்தியாவை அழிக்க வந்த சங் பரிவார் பயங்கரவாதி, பயங்கரமாக கலவரம் செய்தான், கலவரம் செய்தான், கலவரம் செய்தான், கலவரம் செய்தான். சங் பரிவார் கலவரம் செய்தான், பரிவார் கலவரம் செய்தான். டெல்லி நகரை தீக்கிரையாக்கி, வணிக கடைகளை நாசமாக்கி, வீட்டுக்குள்ளே சிலிண்டர் வீசி வெடிக்க செய்தான் பயங்கரவாதி, வெடிக்க செய்தான் பயங்கரவாதி, வெடிக்க செய்தான் பயங்கரவாதி, வெடிக்க செய்தான் பயங்கரவாதி. கலவரம் செய்த பயங்கரவாதிகளை, கலவரம் செய்த பயங்கரவாதிகளை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டு, கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டு அப்பாவி இஸ்லாமியர்களை, அப்பாவி இஸ்லாமியர்களை கைது செய்யும் காவல்துறை, கைது செய்யும் காவல்துறை, காவல்துறையை கண்டிக்கின்றோம், காவல்துறையை கண்டிக்கின்றோம். டெல்லி காவல்துறையை கண்டிக்கின்றோம், டெல்லி காவல்துறையை கண்டிக்கின்றோம், டெல்லி காவல்துறையை கண்டிக்கின்றோம்.
கண்டிக்கின்றோம். டெல்லி நகர காவல்துறையை, கண்டிக்கின்றோம், அகிம்சா வழியில் போராட்டம், காந்தி வழியில் ஆர்ப்பாட்டம், நாட்டு மக்களுக்கு பாதிப்பில்லை, எங்களால் யாரும் சாகவில்லை, கேட்கலையா கேட்கலையா, ஒரு சமுதாயத்தின் கோரிக்கை கேட்கலையா கேட்கலையா கேட்கலையா, இந்த சமுதாயத்தின் கோரிக்கை கேட்கலையா. தமிழக அரசே, தமிழக அரசே, கேட்கலையா கேட்கலையா, பாஜகவுடன் கூட்டணி இருக்கும், பாஜகவுடன் கூட்டணி இருக்கும், பீகார் மாநிலத்தில் தீர்மானம், என்பிஆருக்கு எதிராக பீகாரில் தீர்மானம் போட்டாச்சே போட்டாச்சே, என்பிஆருக்கு எதிராக தீர்மானம் பீகாரில் போட்டாச்சே, அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில், அடங்கி இருக்கும் டெல்லி நகரை, அடங்கி இருக்கும் டெல்லி நகரை ஆட்சி செய்யும் கேஜ்ரிவால் கூட, தீர்மானம் போட்டுட்டாரே, என்பிஆருக்கு எதிராக தீர்மானம் போட்டுட்டாரே, தமிழக அரசே, தமிழக அரசே, நிறைவேற்று நிறைவேற்று, என்பிஆருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்று, தமிழக அரசே, தமிழக அரசே, தீர்மானம் நிறைவேற்று. கொரோனா வந்து மடிந்தாலும், சிறையில் கிடந்து மடிந்தாலும், அகதியாக சாக மாட்டோம், அந்நியனாக போக மாட்டோம். கொரோனா வந்து மடிந்தாலும், சிறையில் கிடந்து மடிந்தாலும், அகதியாக சாக மாட்டோம், அந்நியனாக போக மாட்டோம். போராட்டம் போராட்டம் போராட்டம், இது போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம், நாட்டு மக்களை அகதிகளாக்கும், நாட்டு மக்களை அகதிகளாக்கும், என்பிஆரை கண்டிக்கின்ற இந்தியர்களின் போராட்டம், இந்தியர்களின் போராட்டம், எஸ் பேங்க், எஸ் பேங்க், ஹாய் போச்சு நோ பேங்க், எஸ் பேங்க், எஸ் பேங்க், ஹாய் போச்சு நோ பேங்க், காணோமே 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 காணோமே, பங்கில் போட்ட பணத்தை காணோமே, போட்ட பணத்தை காணோமே, போட்ட பணத்தை காணோமே, எல்விபி எல்விபி, லட்சுமி விலாஸ் எல்விபி, வங்கி திவால் பட்டியலிலே, வங்கி திவால் பட்டியலிலே அடுத்து நிக்குது எல்விபி, அடுத்து நிக்குது எல்விபி, பொருளாதாரம் அழிஞ்சு போச்சு, பொருளாதாரம் அழிஞ்சு போச்சு, நாடே இப்ப நாசமாச்சு, நாடே இப்ப நாசமாச்சு, எல்லாத்தையும் மறைப்பதற்காக, எல்லாத்தையும் மறைப்பதற்காக குடியுரிமை பிரச்சனையை கிளப்புறானே, 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 அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உங்களுடைய போராட்டங்களை கைவிட்டு விடுங்கள். என்பிஆர் என்பது கணக்கெடுக்கக்கூடிய வரக்கூடிய சூழல்
தற்சமயம் இல்லை என்பது போன்ற வாக்குறுதிகளைத்தான் தமிழக அரசு எங்களுக்கு தந்து வருகிறது. நாங்கள் தெளிவான ஒரு மனநிலையை, ஒரு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், என்ஆர்சியினுடைய கள்ள குழந்தையாக இருக்கக்கூடிய என்பிஆரை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சட்டசபையில் தமிழக அரசு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதே மாதிரி வெவ்வேறு மாநிலங்களில் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் தமிழக அரசுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அதே போல நியாயமாக ஜனநாயக ரீதியில் போராடிய போராட்டக்காரர்களை ஒடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் டெல்லியிலே மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிட்டு ஏற்பாடு செய்தார்கள். அந்த கலவரக்காரர்களை இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசு ஒடுக்கவில்லை. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் இன்று வரை நேரில் சென்று பார்க்கவில்லை. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்பீடு உள்ள பொருளாதாரங்களை இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இழந்திருக்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த சம்பவத்திற்கு கொஞ்சம் கூட மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவோ மோடியோ கவலைப்படவில்லை, இழப்பீடு வழங்கவில்லை, நேரில் போய் சந்திக்கவில்லை. ஜனநாயக நாட்டில் இது போன்ற செயல்கள் எல்லாம் நியாயமானது இல்லை என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். சார், இதெல்லாம் ஓகே, இந்த டைம்ல கொரோனா பத்தி சொல்லிட்டு பாத்தீங்கனா யாரும் கூட கூடாது சொல்லிக்கும் போது 3000-5000 பேர் கிட்ட வந்திருக்கீங்களா? இது சரியா? இது ஒரு ரெஸ்பான்சிபிள் விஷயமா? தமிழக அரசு கொரோனா வைரஸினுடைய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அந்த ஏற்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக அந்த ஏற்பாட்டுக்குன்னு சொல்லி ஒரு நோக்கத்தை நாங்கள் சொல்லலை. வேற வேற விஷயங்களுக்காகத்தான் இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கிளப்புகிறார்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு நோக்கங்களை சொல்ல தயாராக இல்லை. தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளை நாங்கள் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய நிலை என்ன என்பதை 2-3 தினங்களுக்கு முன்னதாக தமிழக முதல்வர் சட்டசபையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கொரோனா வைரஸினால் தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று தமிழக அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து கூடக்கூடாது என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சட்டசபை கூடியிருக்கிறார்கள். ரயிலில் இருக்கக்கூடிய பயணங்கள் இன்னும் நிறுத்தப்படவில்லை, போக்குவரத்து நிறுத்தப்படவில்லை, வணிக நிறுவனங்கள் நிறுத்தப்படவில்லை. தமிழக அரசு சில முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழகத்திலே தற்சமயம் ஒன்று கூடக்கூடிய விஷயத்தில் அச்சம் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே தமிழக அரசினுடைய அடுத்தடுத்த நடக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு கண்டிப்பாக எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக முழு ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். மத்திய அரசு இயற்ற சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற முடியாதுன்னு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. சட்டசபையில் இதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மத்திய அமைச்சரவையில் இடைப்பட்ட இந்த விஷயத்திற்கு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய செய்தி என்பது தமிழக அரசு சமாளிக்க பார்க்குறாங்கன்னு தான் நாங்கள் விளங்குகிறோம். ஏன்னு கேட்டால் மத்தியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டத்திற்கு எதிராகத்தான் இன்றைக்கி இந்தியாவில் 15 மாநிலங்கள் கிட்டத்தட்ட சட்டசபையிலே தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். அது இல்லாமல் என்பிஆர் என்பதெல்லாம் வந்து சட்டம் கிடையாது, அது அமுலில் வரக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் விஷயந்தான். அதனால் சட்டசபைக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. நாங்கள் அந்த முதல்வரினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய செயலாளரை சந்திக்கும் போது சரியான ஆதாரங்களை சொல்லி நாங்கள் அதை விலக்கி இருக்கிறோம். அதற்கு அவங்க உரிய பதிலை இன்னும் தரவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கொரோனா பீதி இந்தியாவெங்கும் பரவி கிடக்கின்ற இந்த தருணத்தில் தமிழகத்திலே இப்படி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி நான் நடத்துகின்ற என்பிஆருக்கு எதிரான போராட்டங்கள் குறித்து பரவலாக கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றது. சட்டசபையில் மாநில முதல்வர் தெள்ள தெளிவாக சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். தமிழகத்திலே கொரோனாவினால்
எவ்வித ஆபத்தும் இல்லை என்று அறிவித்திருக்கின்றார். கொரோனாவினால் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். இந்திய அரசு கொரோனா குறித்து பேரிடராக அறிவித்திருக்கின்ற காரணத்தினால் அது தொடர்பான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்துக்கொண்டு வந்துள்ளது. கொரோனா என்பது எப்படி பரவும்? அண்டை மாநிலங்களிலிருந்து பரவும், அண்டை நாட்டிலிருந்து பரவும். அப்போ கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே இருந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு யாருமே வரலை. தமிழகத்திலே பாதுகாக்கப்பட்ட ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கின்ற நிலையிலே தான் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கின்றது என்பதை நாங்கள் முதலாவதாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்ததாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக நாம் களத்திலே நின்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த போராட்டத்தை பாசிச பாஜக அரசு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான போராட்டமாக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள். ஒன்றை மட்டும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த போராட்டம் என்பது என்ஆர்சிக்கும் என்பிஆருக்கும் எதிராக களத்திலே முஸ்லிம்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்டினுடைய இறையாண்மை விரும்பக்கூடிய, இந்த நாட்டினுடைய அமைதியை விரும்பக்கூடிய இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், பாசிச எதிர்ப்பாளர்கள் அனைவருமே நம்மோடு கரத்திலே நிற்கின்றார்கள். இந்த போராட்டம் என்பது இந்தியாவுக்கும் இந்துத்துவாவுக்குமான போராட்டம். இந்த போராட்டம் என்பது தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான போராட்டம். நாம் ஏன் இதை சொல்லுகின்றோம்? பிரவீன் தொக்காடியா என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாதி, அவன் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகின்றான், நாங்கள் எங்களுடைய பாசிச குண்டர்களுக்கு சூலாயுதத்தை வழங்குகின்றோம், அதனுடைய ஒரு முனை முஸ்லிம்களுக்கு உரியது, ஒரு முனை கிறிஸ்துவர்களுக்கு உரியது, ஒரு முனை தலித்துகளுக்கு உரியது. இந்த மூன்று முனைகளால் இந்து, கிறிஸ்துவ, தலித்து மக்கள் அனைவருமே கொன்று குவிப்போம் என்று மேடையில் பிரவீன் துக்காடியா சூளரை ஆற்றுகின்றார். இதோ சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் பேராலயம், இந்த பேராலயத்துக்குள்ள இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத் நுழைந்து இந்த பேராலயம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமானது என்று, எப்படி பாபர் மசூதியுடைய விஷயத்தில் அவர்கள் புயலை கிளப்பினார்களோ, எப்படி இரத்த ஆற்றை ஓட்டினார்களோ, அந்த வேலையை முஸ்லீம்கள்ட்ட செய்த மாதிரியே கிறிஸ்துவர்கள்ட்ட அந்த வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எனவேதான் சொல்றோம், இந்த பாஜக பாசிச அரசு என்பது அது அனைத்து குல மனித குல விரோதிகள் என்று நாம் சொல்லுகின்றோம். அடுத்ததாக என்ன, இந்த கொரோனாவை விட என்பிஆர் கொடியது என்று நாம் சொல்லுகின்றோமே, சும்மா சொல்லல. கொரோனாவினால் உலகம் முழுவதுமே, சைனால மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த உலகத்திலுமே 190,000 பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஏறத்தாழ 8,000 பேர் இறந்து போயிருக்காங்க. நான் சொல்றது வேர்ல்டு வைடு, உலகம் முழுவதுமே. இந்தியாவில் மட்டும் 137 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு 3 பேர் மரணித்திருக்கின்றார்கள். அதிலே ஒருத்தருக்கு 70 வயசுக்கு மேலே. இந்த கொரோனாவினால் வரக்கூடிய இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உயிர் இழப்பே 3 பேர் தான். 3 பேர் என்றாலும் உயிர் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கொரோனாவை விட என்பிஆர் கொடியது என்று நாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? குடியுரிமை சட்டம் என்கின்ற ஒன்றை இந்தியா முதல் முதல்ல, இந்தியா மட்டும் அமுல்படுத்தல, முதல் முதலில் ஹிட்லர் ஜெர்மனியில் அமுல்படுத்துறான். அமுல்படுத்திய பின்னால் இந்த குடியுரிமை சட்டத்தின் வாயிலாக யூதர்கள் 60 லட்சம் பேர் நாசிச ஹிட்லரால் படுகொலை செய்யப்பட்டார்கள். மியான்மரிலே ரோஹிங்கிய முஸ்லிம்கள் குடியுரிமை சட்டத்தால் அமுல்படுத்தப்பட்ட பின்னால் 10 லட்சம் பேர் அகதிகள் ஆனார்கள், 1,000,000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்தியாவிலே அதே போல
குடியுரிமை சட்டம் கொண்டு வந்த இந்த நாட்களிலே துடிக்க துடிக்க 80 பேருக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் என்ஆர்சி என்பிஆர் முழுமையாக நடைபெறும் என்று சொன்னால் 40 கோடி மக்கள் இந்தியாவிலே பாதிக்கப்படுவார்கள். அதனால தான் சொல்றோம், கொரோனாவை விட என்பிஆர் கொடியது. கொரோனா வந்தா ஜாதி மதம் பார்க்காதே, அது இந்துவையும் கொல்லும், முஸ்லிமையும் கொல்லும், கிறிஸ்துவனையும் கொல்லும், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவனையும் அந்த கிருமி பாரபட்சம் பார்க்காம கொல்லும். ஆனால் இவர்கள் கொண்டு வரக்கூடிய என்ஆர்சி என்பிஆர் இருக்க ஆதிக்க பார்ப்பனனை தவிர அனைவருமே கொல்லும். அதனால தான் நாம கொரோனாவை விட என்பிஆர் கொடியது என்று நாம சொல்லுகின்றோம். தமிழக முதல்வர் சட்டசபையிலே ஆவேசமாக வீராவேசமாக ஒரு கேள்வியை முன்வைத்தார். ஊடகங்களில் நீங்கள் அதை பார்த்திருப்பீங்க, சிஏஏவால் குடியுரிமை திருத்த சட்டத்தால் தமிழகத்தில் ஒரே ஒரு முஸ்லிமாவது பாதிக்கப்பட்டாரா, ஒரே ஒருவராவது பாதிக்கப்பட்டாரா என்ற கேள்வியை தமிழக முதல்வர் சட்டசபையில் எடுத்து வைத்தார். நாம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், சிஏஏவால் இப்ப பாதிப்பு வராது, எதிர்காலத்தில் என்ஆர்சி என்பிஆர் எல்லாம் அமுல்படுத்தப்பட்டால் இதிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள், வருவதற்கு முன்னால நடவடிக்கை எடுங்க என்று நாம் குரல் எழுப்பினோம். இந்த முதல்வர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, தமிழகத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கார், ஒரே ஒரு ஆள் தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. ஒருவர் கூட சாகல தமிழகத்தில், ஒரே ஒரு ஆள் பாதிக்கப்பட்டதற்காக தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, பள்ளிக்கூடங்கள் விடுமுறை, கல்லூரிகள் விடுமுறை, திரையரங்குகளை மூட சொல்லியாச்சு, வணிக நிறுவனங்களை இழுத்து மூட சொல்லியாச்சு, போர்க்கால அடிப்படையில் எவ்வளவு முன்னேற்பாடுகள். ஏன் அதே முதல்வரை பார்த்து நாம கேட்கிறோம், ஒரு ஆள் கூட கொரோனா வைரஸ் தாக்கி தமிழகத்தில் இறக்கலையே, எதற்காக இவ்வளவு ஏற்பாடு என்று கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, இல்ல வந்துரும், வர்றதுக்கு முன்னாடி இத்தாலி சாகுற மாதிரி, சைனால கொத்து கொத்தா சாகுற மாதிரி தமிழகத்தில் செத்துடக்கூடாது, அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று 60 கோடி ரூபாயை ஒதுக்கி களமிறங்கி வேலை கரெக்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. கொரோனாவுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் கொரோனாவில் சாகிறவங்களுடைய உயிர் தான் உயிர், மற்றவங்களுடைய உயிரெல்லாம் இந்த கொரோனா இல்லாமல் குடியுரிமை சட்டம் அமுல்படுத்தப்பட்ட பின்னால் அகதிகளாக சாகுவானே, அவனுடைய உயிருக்கெல்லாம் மரியாதை இல்லையா, அவனுடைய உயிரெல்லாம் ரோமத்துக்கு சமமா, அவனும் உயிர் தானே, அதுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை இல்லை என்ற கேள்வியே ஆழமாக நாம் முன்வைக்கின்றோம். அடுத்து என்ன, இஸ்லாமிய அமைப்புகளை எல்லாம் சில நாட்களுக்கு முன்னால் தலைமை செயலாளர் என்ன செய்யறாரு, மாநில முதல்வருடைய அறிவிப்பின் பேரில் 48 அமைப்புகளை அழைத்து பேசுகின்றார்கள். முதல்ல இதுவே ஒரு அடிப்படையில் ஒரு தவறு, நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியாச்சு, இந்த போராட்ட களத்தில் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், தலித்து மக்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கின்றார்கள், பாசிட்டை வெறுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அனைத்து தரப்பு மக்களையும் கூப்பிடாம முஸ்லீம்களை மட்டும் நீங்க அழைச்சிருக்கீங்க, இந்த அடிப்படையே தவறானது என்பதை தலைமைச் செயலாளருடைய சந்திப்பில் அழுத்தமாக சொல்லப்பட்டாச்சு. அந்த சந்திப்பில் என்ஆர்சிக்கும் என்பிஆருக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்று தமிழக அரசினுடைய இன்றைய நிலைப்பாட்டை தலைமைச் செயலாளர் சண்முகம் அவர்கள் விளக்குகின்றார்கள். அதில் பலரும் பல கேள்விகளை கேட்டாங்க, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக வைக்கப்பட்ட கேள்வி என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, நீங்க ஆதார் என்கின்ற ஒன்றை கொண்டு வருகின்றீர்கள் என்று சொன்னால் அது வந்து அடையாளம் சம்பந்தப்பட்டது, மக்கள் நலத்திட்ட பணிகளை கொண்டு வருகின்றீர்கள் என்று சொன்னால்
அதற்காக சென்சஸ் எடுக்கிறீங்க. இந்த NPR என்கின்ற ஒன்றுக்கும் NRC என்கின்ற ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீங்க சொல்றீங்க. வேற எதுக்குடா NPR என்ற கேள்விக்கு எந்த அரசியல்வாதியாலும் தெல்ல தெளிவான பதில இது வரைக்கும் சொல்ல முடியல. தலைமைச் செயலாளர் அவர்களுமே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மலிப்பி விட்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடுத்து என்ன கேட்கிறோம், சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுங்க என்று சொன்னா சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. பத்திரிகையாளர்கள் கூட இன்னைக்கு கேட்டாங்க, சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்றாங்களே, அதுவே முதல்ல ஜம்மு காலத்தில் படிக்கட்டின போய் ஏன் நாம் CAA என்கின்ற குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவது இரண்டாவது அவை. NRC என்றது என்ன, NPR என்பது என்ன, சட்டத்தினுடைய ஒரு விதி. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை சட்டத்தினுடைய விதிகளாகத்தான் NRC NPR இருக்கு. இந்த விதியை மாநில அரசு நினைத்தால் சட்டசபையில் இதற்கு எதிராக சட்டம் கொண்டு வரலாம் என்று சொல்லி அதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழகத்தில் அதற்காக திரண்டு மெரினாவில் போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் பன்னீர்செல்வம் அன்றைய முதல்வராக இருக்கும் பொழுது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை, அவசர சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். எப்படி கொண்டார முடிஞ்சது, மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்திலே உள்ள சில விதிகளுக்கு எதிராக மாநில அரசு சட்டம் இயற்றியது என்பது ஆதாரத்தோட தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுக்கிறோம். அதுக்கும் மலுப்பல். அதனால தான் நாங்கள் வெளியே வந்து என்ன அறிவிச்சோம், தலைமைச் செயலாளருடைய சந்திப்பு எங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கின்றது, தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து வந்த எங்களுக்கு இவர்களுடைய இந்த அறிவிப்பு என்பது, இந்த நடைமுறை என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அறிவிப்பதாக ஜமாத் அறிவித்தது. இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக பல்வேறு வகையில் எதிர்ப்பு கோஷங்கள் வலுத்து கொண்டே வருகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், டில்லியினுடைய சட்டசபையில் ராக்கி பிர்லா என்று சொல்லக்கூடிய ஆம் ஆத்மியினுடைய சட்டசபை உறுப்பினர் அங்கே என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு போரை அவர்கள் சட்டசபையில் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அவங்க என்ன கேட்டாங்க, ஒரு தடிபார், தடிபார்னா யாரு, ஒரு குண்டர் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய இந்த தடிபார் உள்துறை அமைச்சராக இந்த நாட்டிலே வர முடிகின்றது என்று சொல்லும் பொழுது பாஜக காரர்கள் எல்லாம் ஓன்னு கத்துறாங்க. ஆந்தி ரெக்கார்ட், குஜராத்தினுடைய உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கிலே அமித்ஷாவை தடிபார் என்று, குண்டர் என்று, இந்த தடிபாரை குஜராத்துக்குள்ளே நுழைய விடக் கூடாது என்று உயர் நீதிமன்றம் செய்து சொன்னதை மேற்கோள் காட்டி இதெல்லாம் ஆந்தி ரெக்கார்ட்ல இருக்கு என்று சொல்லி செய்யறாங்க. சட்டசபையில பேசுறாங்க, ஏ சாய் பேசினே வாழா, ஒரு டீ காரன், ஒரு டீ விற்கிறவன், டீ விற்கிறது கேவலம் இல்லை, டீ விற்கக்கூடிய ஒரு ஆள் இந்த நாட்டில பிரதமராக வர முடிகின்றது, ஆனால் சாமானிய குடிமக்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய குடியுரிமை என்ன ஆனது, ஏழைகளுடைய குடியுரிமை என்ன ஆனது என்ற கேள்வியை அவர்கள் முன்வைத்தார்கள். பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை, உள்துறை அமைச்சருக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு இல்லை, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு இல்லை, எல்கே அத்வானிக்கு இல்லை, அப்ப இவர்கள் டெடக்ஷன் கேம்புக்கு போயிருவாங்களா என்ற கேள்வியை ராக்கி பிர்லா அவர்கள் டெல்லி சட்டசபையில் எழுப்புகின்றார்கள். அதே மாதிரி அந்த மாநில முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் சட்டசபையில் கேள்வி கேட்கிறார், இந்த சட்ட அவையில் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நீங்க எத்தனை பேர் பிறப்பு சான்றிதழ் வச்சிருக்கீங்க, 70 பேர்ல 9 பேர் கைகளை உயர்த்துறாங்க, மீதி 61 பேரிடத்துல பிறப்பு சான்றிதழ் இல்லை. அந்த சட்டசபையிலேயே அவர்கள் NPR-க்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாட்டிலே எம்எல்ஏ போன்ற உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 70-ல் 9 பேருக்கிட்ட தான் பிறப்பு சான்றிதழ் இருக்கும் என்று சொன்னால் இந்த NPR தூக்கி குப்பையில போடு என்கின்ற கருத்தை தான்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைவரும் எடுத்து வைக்கின்றார்கள். ஆளுகின்ற பாஜக அரசு என்ன மாதிரியான கேடுகட்ட வேலைகளை செய்கின்றார்கள்? ஜனநாயகத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய நீதித்துறையை சிதைத்து சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டார்கள். ரஞ்சன் கோகோய் என்று சொல்லக்கூடிய முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி நீதித்துறைக்கு கேவலத்தை தேடித்தன்ற நீதித்துறையினுடைய அவமான சின்னம் ரஞ்சன் கோகோய். ஏன் இந்த ரஞ்சன் கோகோய் செய்த வேலை என்ன தெரியுமா? ரஃபேல் ஊழலிலே பாஜகவுக்கு ஆதரவு, பாபர் மசூதி விஷயத்திலே பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு, ஆர்டிகல் 370 அதற்கு பாஜகவுக்கு ஆதரவு, அஸ்ஸாம்ல என்ஆர்சி கொண்டு வந்ததுக்கு ஆதரவு, அனைத்தையுமே சட்ட நெறிமுறைகளை எல்லாம் தூக்கி காலில் தூக்கி போட்டு மிதிச்சு பாஜகவினுடைய ஊதுகுரலாக ரஞ்சன் கோகோய் மாறிய காரணத்தினால் ராஜ்யசபாவுடைய எம்பி பதவியை நாய்க்கு எலும்பு தூக்கி போடுற மாதிரி போட்டா இந்த ரஞ்சன் கோகோய் எலும்பு துண்ட கவுற மாதிரி இன்றைக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை வாங்கி கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் நீதித்துறைக்கு இது பெருத்த அவமானம். கேடு அப்படியாப்பட்ட வேலையை இன்னைக்கு செய்யக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த நாடு இந்து நாடு, இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு என்ற வாதத்தை இன்னைக்கு இந்துத்துவ கும்பல் வைக்கின்றார்கள். அவர் இன்னைக்கு மட்டும் வைக்கல, அம்பேத்கர் அவர்கள் இந்த நாடு மதசார்பற்ற நாடு என்று அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அப்பமே இருந்த இங்க இருக்கக்கூடிய சங் பரிவாரோடைய தாத்தன் பாட்டெல்லாம் இருந்தானே, அவன் போய் கேட்கிறான் இது இந்து நாடா, இது வந்து இந்து நாடாக ஆக்க வேண்டும், மதசார்பற்ற நாடாக ஆக்கக்கூடாது என்று சொன்ன நேரத்தில் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தாய்க்கு பலமான பிள்ளை இருக்கலாம், அந்த தாய்க்கு பலகீனமான பிள்ளை இருக்கலாம், பலகீனமான பிள்ளை என்பதற்காக அந்த தாய் அந்த குழந்தைய தெருவில் விடமாட்டா, அந்த குழந்தையும் அரவணைப்பால் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான், எனவே இது மதசார்பற்ற நாடு என்று அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் அறிவித்தார்கள். இதையெல்லாம் பொறுக்க முடியாமத்தான் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்த நினைக்கின்றார்கள். ஆனால் இந்து சகோதரர்களை, கிறிஸ்துவ மக்களை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம், இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பார்க்கின்றது, அவர்கள் அனைவரையுமே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக நாங்கள் பார்க்கின்றோம். டெல்லியிலே நடந்த கலவரத்தை பிரேம்காந்த் என்று சொன்னக்கூடிய ஒரு இந்து மத சகோதரர் 6 பேரை காப்பாற்றி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு எங்களுடைய ஜமாத்துடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சீக்கியர்கள் இரட்டை தந்தையும் மகனுமாக சேர்ந்து மொஹிந்தர் மற்றும் இந்திரஜித் ஆகிய 2 பேர் மட்டுமே சீக்கியர்களோடு சேர்ந்து டெல்லி கலவரத்திலே 70 பேரை காப்பாற்றி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். முஜீபுர் அகமது மற்றும் அவருடைய நிறைமாத கர்ப்பிணியை சஞ்சீவ் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து மத சகோதரன் காப்பாற்றி இருக்கின்றான். ஆனால் அவனை பாசிச பாஜக அரசு மிரட்டுகின்றது, ஏன் நீ காப்பாத்தின, சாகடிக்க வேண்டியதானே என்று மிரட்டினார்கள் என்பதை ஊடகத்தில் பேட்டியாக கொடுக்கின்றார்கள். இப்படி இந்துக்களுக்கு ஒன்று என்றால் முஸ்லீம்களும், முஸ்லீம்களுக்கு ஒன்று என்றால் இந்துக்களும் களத்தில் இறங்குகின்றோமே, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய இந்த பன்முகத்தன்மையை அழித்து நாசமாக்கத்தான் பாஜக குண்டர்கள் விரும்புகின்றார்கள். நாங்கள் இந்த மண்ணிலே உயிரோடு இருக்கின்ற வரை எங்களுடைய இந்து முஸ்லீம் ஒற்றுமை ஓங்கும் 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 என்று கூறி உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதுவான அனில் அம்திரில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிக்கினிய சகோதரர்களே, 2 மாத காலமாக இந்தியாவில் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் என்று சொல்லக்கூடிய கருப்பு சட்டத்திற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டங்கள் மனித சங்கிலி, அதேபோல தர்ணாக்கள், போராட்டங்கள் முற்றுகை, சிறை நிரப்பு போராட்டம் என்று சொல்லி ஜனநாயக வழியிலே 2 மாத காலம் தொடர்ச்சியாக அரசுக்கு நாம் குரல் கொடுத்து வருகிறோம்.
இந்த குரலுக்கு நாங்கள் செவிமடுக்க மாட்டோம். நீங்கள் எவ்வளவுதான் எங்களுடைய உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொன்னாலும், எங்களுடைய நிலைப்பாடுகளிலிருந்து சிறிய மாற்றங்கள் கூட வராது என்பது போல மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக என்று சொல்லக்கூடிய பாசிச அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்திய மக்கள் தங்களுடைய உணர்வுகளின் மூலமாக, தங்களுடைய எதிர்ப்புகளின் மூலமாக இந்தியாவிலே மோடியையும் அமித்ஷாவையும் இந்திய அரசியலிலிருந்து இன்ஷா அல்லாஹ் துடைத்து எறிவார்கள், அடையாளம் தெரியாமல் போவார்கள். நாம் சிறை நிரப்பு போராட்டம் என்று ஒன்றை அறிவித்தோம். நாம் எதை சொல்லுகிறோம்? எங்களை சிறையில் நீ அட, எங்களை உள்ள வச்சு தள்ளு, எங்களுடைய இங்கு யாரெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் குடிமிருக்கிறார்களோ அவர்கள் உன்னுடைய கருப்பு சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீ சட்டத்தை வாபஸ் வாங்கும் வரை சிறைச்சாலையிலேயே வாழ்வதற்கு தயார் என்றுதான் இங்கே குடிமிருக்கிறார்கள். ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? நிலையினுடைய சூழல் என்ன தெரியுமா? நாம தெளிவா சொல்றோம், எங்களை கொண்டு உள்ள வையி, தயாரா இருக்கிறோம் என்று நாம் அறிவிப்பு செய்தும் கூட நம்முடைய அருகில் கூட நெருங்க முடியாத அளவுக்கு காவல்துறை, உளவுத்துறை, தமிழக அரசு கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரஸினால் சிக்கி தவிக்கிறார்கள். எங்களுடைய சட்டையை கூட நீ தொட முடியாத அளவுக்கு இன்னைக்கு உன்னுடைய நிலை மாறி இருக்கிறது. கொரோனா என்று சொல்லக்கூடிய கொடிய நோயினுடைய பீதியிலே கலங்கி இருக்கிறீர்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், கையை கழுவ வேண்டும், முகத்தை கழுவ வேண்டும், பல்லை துவக்க வேண்டும், தும்மும் போது முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் 1400 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதை தூய்மை நடவடிக்கை என்று அறிவிக்கிறீர்களோ, எதை சொல்லுகிறீர்களோ, அது எங்களுக்கு புதிய நடவடிக்கை கிடையாது. இறை தூதர் நபிகள் நாயகம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இன்னைக்கு நீங்கள் கொரோனாவுக்கு எதிராக எதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறீர்களோ அந்த அனைத்து நடவடிக்கையையும் எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. உங்களை விட கோடி மடங்கு தூய்மையை நாங்கள் உலகத்திற்கு சொல்லுவோம். இந்த நோய் பரவுவதிலே நீங்கள் காட்டும் அக்கறையை விட கோடி மடங்கு அக்கறை எங்களுடையது மேலானது. தமிழக அரசு சொல்லி இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னதாக எப்படி சொன்னார்கள்? தமிழகத்திலே கொரோனா என்று சொல்லக்கூடிய பாதிப்பு இல்லை, பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், அதற்குரிய வாய்ப்புகள் கிடையாது, இப்படிதான் சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அது குறித்து நான் உங்களுக்கு கடைசியில் சொல்றேன். ஏன்னா அது குறித்து நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டால், கொரோனாவால் உயிர் மாண்டுவிடும், சிஏஏ என்று சொல்லக்கூடிய கருப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டாம், களத்தில் வர வேண்டாம் என்று நீங்கள் எங்களை அச்சப்படுத்தினாலும் உங்களுடைய அச்சம் என்பது எங்களுடைய கால் தூசிக்கு சமம் என்பதை லட்சக்கணக்கான மக்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மரணத்தினுடைய பீதியின் மீது உங்களுக்கு பயம். ஆனால் இந்த நாட்டிலே எப்படி வழி நடத்த வேண்டும், எப்படி கொண்டு போக வேண்டும் என்று ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நாங்கள் மிக தெளிவான முறையிலே வழியை காட்டுவோம். இந்தியாவிலே மோடி என்று சொல்லக்கூடிய அரசியல் பயங்கரவாதி, அமித்ஷா என்று சொல்லக்கூடிய அரசியல் பயங்கரவாதி இந்தியாவை இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள். அவர்களால் இந்திய தேசம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னார்கள், இன்னைக்கு இந்திய தேசத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அழகாக சொன்னார்கள், நீதிமன்றம் விலக்கி போகிவிட்டது. ரஞ்சன் கோகாய் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதி,
அவர்தான் பாபர் மசூதியினுடைய இடிப்பு விஷயத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசுக்கு சாதகமான தீர்ப்பு எழுதியவர். அதே போல அஸ்ஸாமிலே என்ஆர்சியினால் அஸ்ஸாம் சின்னாபின்னமாக சிதறியிருக்கக்கூடிய நேரத்திலே நீதிமன்றம் கையில் எடுக்கிறது. இந்த ரஞ்சன் கோகாய் என்பவர் அஸ்ஸாமுடைய நீதிபதி, அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. நீங்கள் என்ஆர்சி விஷயத்திலே தலையிடக்கூடாது என்று எதிர்ப்பு வருகிறது. அவ்வளவு எதிர்ப்புகளையும் மீறி மத்திய அரசை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக நீதிபதி என்ற போர்வையில் ரஞ்சன் கோகாய் என்று சொல்லக்கூடிய காவி நீதிபதி மத்திய அரசை திருப்திப்படுத்துகிறார். விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு அவர் பார்லிமெண்டிலே பாஜகவினுடைய எம்பியாக ஆக்கப்பட்டிருக்கிறார். சதாசிவம் ஈரோட்டை சார்ந்தவர். அவர் யார் தெரியுமா? அவரும் பாஜகவினுடைய அடிவரடியாக காவியாக காவி சிந்தனையாக உருவற்ற நீதிபதியாக இருந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய குஜராத்தில் இருக்கும்போது அவன் மீது ஒரு வழக்கு வருகிறது. குஜராத்திலே சொரவுதீன் என்கவுண்டர், அந்த என்கவுண்டரில் இருந்து அவனை விடுதலை செய்வதற்காக சதாசிவம் என்று சொல்லக்கூடிய நீதிபதி அவன்தான் தீர்ப்பை அவர்களுக்கு ஏற்றால் போல சாதகமாக எழுதினார். விளைவு என்ன தெரியுமா? அவரை கேரளாவினுடைய ஆளுநராக நியமனம் செய்தார்கள். அப்ப இந்தியாவினுடைய நிலை என்ன? என்ஆர்சியினால் என்பிஆரினால் சிஏஏனால் இந்தியா சீரழியவில்லை. ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் இந்த மோடியும் அமித்ஷாவும் சின்னா பின்னமாக ஆக்கியிருக்கிறார்கள். அவர்களை இந்த தேசத்தில் இருந்தே இந்த நாட்டை விட்டு அந்த வந்தேரிகளையும் அந்த அகதிகளையும் நம்மிடத்திலே கணக்கு கேட்கக்கூடிய நம்மிடத்திலே பிறப்பு சான்றிதழ் கேட்கக்கூடிய அந்த வந்தேரிகளை இந்த தேசத்தை விட்டு துரத்தி அடிக்க வேண்டும். அவர்களுடைய கட்சியே இந்தியாவில் அடையாளம் தெரியாமல் மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு இந்தியாவை எந்த அளவுக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரிகிறதா? பொருளாதாரத்தை குறித்து, பொருளாதாரத்தினுடைய நிலை குறித்து இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலை என்ன? எஸ் வங்கி என்று சொல்லி ஒரு வங்கி திவாலாகிறது. ஏன் திவாலாகிறது? இதே மோடி, இதே அமித்ஷா தங்களுடைய ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள். மக்களே, பணமதிப்பு இழப்பின் மூலமாக உங்களுக்கு நான் நன்மையை செய்கிறேன், அதன் மூலமாக உங்களுக்கு ஏராளமான நன்மையை தருகிறேன் என்று சீரழித்தார்கள். ஒவ்வொருவருடைய பேங்கினுடைய அக்கவுண்டிலையும் 15 லட்சத்தை உங்களுடைய அக்கவுண்டிலே தருகிறேன் என்று சொன்னான். இந்த சட்டங்களின் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்தால் என்னை தீயிலட்டு பொசுக்குங்கள் என்று சொன்னான். நடந்தது என்ன தெரியுமா? எஸ் வங்கி திவாலாகிறது, ஒவ்வொரு வங்கிகளாக திவாலாகிறது. எல்ஐசி அவுட்டு, ரயில்வே துறை அவுட்டு, பிஎஸ்என்எல் அவுட்டு, ஏர் இந்தியா அவுட்டு, மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவில் இருந்து அவுட் ஆகும் வரை நாம் களத்தில் இன்ஷால்லா அனுப்புவோம். இந்த அயோக்கியர்கள் இந்திய தேசத்தை பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கான பாதிப்பு என்று சொல்லி திசை திருப்புகிறார்கள். இன்னைக்கு நிலைமை என்ன? எஸ் வங்கியில் போட்டிருக்கக்கூடிய 50,000 ரூபாய் பணத்தை தவிர வேறு பணங்களை நீங்கள் எடுக்க முடியாது. அது 5 லட்சமா 10 லட்சமா எவ்வளவு டெபாசிட் பண்ணாலும் 50,000 எடுக்க முடியும் என்ற நிலையை இந்த அயோக்கியர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆர்பிஐ வங்கி, அதில் இருக்கக்கூடிய தங்கங்கள் அனைத்தும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும்,
இந்திய ஜனநாயகத்தை அதனுடைய உயிர் நாடியை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் எப்படி வெள்ளையனுக்கு எதிராக 200 வருடங்கள் களப்பணி ஆற்றி வெள்ளையனை இந்தியாவிலே துடைத்து எறிந்து இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை நிலைப்பட செய்தார்களோ, அதேபோல இந்த சர்வாதிகார ஆட்சியை இந்த தேசத்திலே துடைத்து எறிந்து 200 வருட காலம் இந்த தேசத்தை போராடி எப்படி வெள்ளையனிடமிருந்து மீட்டார்களோ அதே போல நாங்கள் மீட்போம் இன்ஷா அல்லாஹ். இவர்களை ஒழிப்போம் இன்ஷா அல்லாஹ். இவன் நம்ம சட்டத்தின் மூலம் நம்மை அடுக்க நினைத்தால் அவனை எகரி அடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்படியாக இன்னைக்கு இந்தியாவினுடைய சூழலை இந்த அரசியல் கோளைகள் மாத்திருக்கிறார்கள். மூணு விஷயம் சொல்றான். ஒன்னு என்ன தெரியுமா? ஆதார் கார்டு. ஆதார் கார்டு கொண்டு வரும்போது என்ன சொன்னா? ஆதார் கார்டு உள்ளதிலேயே பெரிய கார்டுன்னா, அது வந்துட்டா உங்களுக்கு இந்த தேசத்தினுடைய குடிமகன் என்றான். ஆதார் கார்டு வரக்கூடிய நேரத்திலே நம்மை போட்டு வறுத்து எடுத்தான். இன்னைக்கு என்னவா? ஆதார் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது, ஓட்டர் ஐடி செல்லாது, ஒவ்வொன்றாக செல்லாது செல்லாதுங்கிறான். கேடுகட்டவர்கள், இந்த வந்தேரிகள் நாட்டினுடைய குடியுரிமையை நிலைநாட்டுவதற்காக எதையெல்லாம் நிலைநாட்ட முடியாதோ அதை கொண்டு வந்து காட்டு என்கிறான். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதார் செல்லாது, ஓட்டர் ஐடி செல்லாது, ஒவ்வொன்றாக செல்லாது என்று சொன்னால் இவன் என்ன சொல்ல வர்றான்னு விளங்குதா? என்ன சொல்ல வர்றான்? ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டும் இதே போல ஒவ்வொரு ஐடி கார்டுகளும் நாங்கள் வந்தேரிகளுக்கு அகதிகளுக்கும் கொடுத்திருக்கிறோம். உங்களை அகதி என்கிறான். இந்த தேசத்திலே நீங்கள் அகதியானவர்கள் என்கிறான். உண்மையிலேயே இவர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் மோடியும் அமித்ஷாவும் தான் இந்த தேசத்தினுடைய அகதிகள். அவர்களே வந்தேரிகள். எந்த அளவுக்கு இவர்களுக்கு மறை கலந்து விட்டது தெரியுமா? எந்த அளவுக்கு கலந்து விட்டது என்பதை சொல்லுகிறேன், கேளுங்கள். கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரஸுக்கு, அதனுடைய நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதாக இருந்தால் 100,000 ரூபாய் நான் தருகிறேன் என்று இன்னைக்கு மோடி சொல்லுகிறார். ஏன் 100,000 கொடுக்க வேண்டும்? ஏன் கொடுக்க வேண்டும்? அவர்களுடைய கட்சியை சார்ந்த, அவர்களுடைய கட்சியினுடைய எம்பியே கொரோனா என்று சொல்லக்கூடிய கொடிய நோய்க்கு மருந்தை கண்டுபிடித்து விட்டார்கள். என்ன மருந்து தெரியுமா? இந்த மூளை கட்ட அவர்களுடைய மண்டையில மனித மூளை அல்ல, மாட்டினுடைய மூளை இருக்கிறது. கேடுகட்டவர்கள் சொல்லுகிறார்கள், மாட்டினுடைய சாணியும் மாட்டினுடைய சிறுநீரகம் தான் கொரோனா வைரஸுக்கு மருந்து என்கிறார்கள். அல்லாஹ் உங்களுடைய தலையிலே கையை வைத்து விட்டான். இன்னைக்கு கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரஸ் பரவியதற்கு இந்த கொடூர சிந்தனையாளர்கள் தான், மாட்டு புத்தி உள்ளவர்கள் தான் இந்தியாவிலே காரணமாக இருக்கிறார்கள். இவர்களைத்தான் அகற்ற வேண்டும். இன்னைக்கு என்ன? மூன்று விஷயங்கள். ஒன்னு ஆதாரு, அடுத்து என்ன? மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சென்சஸ். ஆதாருக்கு விளக்கம் சொல்லிட்டான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சென்சஸ். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தப்பான்னு கேக்குறான். ஏன் என்பிஆருக்கு எதிராக நீங்க பேசுறீங்கன்னு கேக்குறான். நாங்க என்பிஆருக்கு எதிராக பேசல. நீ சொல்லக்கூடிய என்பிஆர் என்பது என்ஆர்சியினுடைய ஒரு வடிவம். என்ஆர்சியில என்ன கேக்குற? உன் தந்தை எங்கு பிறந்தார், உன் தாய் எங்கு பிறந்தார், எனக்கு உதவி தர்றதுக்கு ஆதார் இருக்கிறது, அதே போல சென்சஸ் எடுப்பதற்கு கணக்கு இருக்கிறது, அப்புறம் எதுக்குடா என்பிஆரை கொண்டு வர்ற? கேட்கிறோம். தமிழகத்திலே செயலாளர் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி சொல்றாங்க? என்பிஆரின் மூலமாக எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். தமிழகத்திலே தற்சமயம் வராது என்கிறார். நாம கேட்கிறோம், நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கேட்கப்படுகிறது, என்பிஆர் என்பது நீங்க சென்சஸுக்கும் ஆதாருக்கும் தனியான டேட்டாக்கள் இருக்கும்போது
என்பிஆரை ஏன் கொண்டு வருகிறீர்கள் கேட்கிறோம். டவுட்ஃபுல் பர்சன் என்பது இருக்காது என்கிறீர்கள். டவுட்ஃபுல் பர்சன் இருக்காது, டேட் ஆஃப் பர்த் ஆதாரம் தேவையில்லை என்றால் எதற்கு என்பிஆர்? கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு பதில் சொல்லவில்லை. நாங்கள் சொல்லுகிறோம், சட்டசபையில் என்பிஆரை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் சொல்லும் வரை எங்களுடைய போராட்டங்கள் ஓயாது. நாங்கள் எங்களுடைய போராட்டத்தில் இருந்து அணு அளவு நாங்கள் பின்வாங்க மாட்டோம். நீ வந்து உன்னுடைய சட்டத்தை மாற்ற வேண்டும், அதையும் மீறி என்பிஆருக்கு கணக்கெடுக்க வருவதாக நீ வந்தால் உன்னை விரட்டுவதற்கு நாங்கள் தேவை அல்ல, கொரோனா வைரஸே போதும். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு தமிழக அரசு கொரோனா வைரஸ் சம்பந்தமாக சில முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அந்த ஏற்பாடுகளை நம்ம கொச்சப்படுத்தல. ஏன்னு கேட்டா, அது மாதிரி ஏற்பாடு செய்வது என்பது சரியானதுதான். என்னலாம் செய்யறாங்க? திரையரங்கு மூடப்பட்டிருக்கிறது, மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, அதே போல கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். நாம இங்க சொன்னோம், ரெண்டு நாளாக தமிழக காவல்துறைக்கும் நமக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. சிறை நிரப்பு போராட்டத்தை நீங்கள் நிறுத்துங்கள் என்கிறார்கள். நிறுத்த தயார்தான். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை என்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தமிழகத்திலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சட்டசபையில் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னைக்கு வரைக்கும் சட்டசபை இயங்கிக் கொண்டிருக்கிறது, வாகனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அரசு அலுவலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் களத்தில் வந்துதான் ஆவோம் என்று சொல்லித்தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பி இருக்கிறார்கள். நாம் கோரிக்கை வைக்கும் போது அரசு கேட்கிறது, காவல்துறை கேட்கிறது, உங்களை எப்படி மண்டபத்தில் அடைக்க, எப்படி வாகனத்தில் ஏற்ற, எப்படி கொண்டு போக முடியும் என்று கவலை அடைகிறார்கள். அதனால நாமளும் சில விஷயத்தை சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் நடைமுறைப்படுத்த கூடாது என்பதுதான் நோக்கம். எங்களுடைய நோக்கம் காவல்துறை அல்ல, எங்களுடைய இலக்கு பொதுமக்கள் அல்ல. உண்மையிலேயே அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை பொதுமக்களுக்கு பயனுள்ளதாகவும் சுகாதாரத்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று ஒரு நிலை வந்தால் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து விட்டோம். கைதாக நாங்கள் ரெடியாக இன்ஷா அல்லாஹ் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கொரோனாவுக்கு பயந்து அதற்கு ஏற்ற வாகனங்களோ ஏற்பாடுகளோ இல்லை என்று சொன்னால் சமுதாய நலன் கருதி, பொதுமக்களினுடைய நலன் கருதி சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பு சட்டத்துக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒவ்வொரு நடுநிலை மக்களுடைய உணர்வை கணக்கில் கொண்டு எங்களுடைய போராட்டங்களை நியாயமாக நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் சமுதாயத்தினுடைய சுகாதாரத்திற்கோ சமுதாயத்தினுடைய நன்மையான பயணத்திற்கோ எதிரானவர்கள் அல்ல என்பதையும் நாங்கள் பதிவு செய்கிறோம். எங்களை காட்டி வேறு வேறு முஸ்லிம் அல்லாத எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை நீங்கள் வென்றெடுக்க முடியாது என்ற அடிப்படையில் நாங்கள் சூழ்நிலை கருதி இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரஸுக்கு எதிராக எங்களுடைய ஜமாத்தும் பேரிடர் இழப்புக்குரிய அந்த விஷயத்திற்காக கொரோனா வைரஸுக்கு எதிராக அதனுடைய பரவுதலுக்கு எதிராக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வீதி வீதியாக நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்துவோம். உங்களை விட கோடி மடங்கு நாங்கள் களத்தில் நிற்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த சூழல் எல்லாம் தணிந்த பிறகு, தமிழகத்தில் இந்தியாவில் சூழல் எல்லாம் தணிந்த பிறகு, இவர்கள் என்பிஆருக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால்
நாங்கள் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு நாள் மூணு நாள் நாலு நாள் என்று தொடர்ச்சியாக சலிக்காமல் நாங்கள் அறிவிப்போம். அப்படி அறிவித்தால் மக்களே வருவீர்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.